ஒரு அரசரோ ஒரு ராஜாவோ ஒரு மன்னரோ ஆமாம் யாராக இருந்து பதிலும் சரியே சரியே அவருடைய பேரும் புகழும் ஆமாம் அவர்கள் சொல்வதை விட விட அவர்கள் அறியாமல் இருக்கப்படியான ஆமாம் காவலாளிகள் மந்திரி பிரதானிகள் ஆமாம் சேனை தளபதிகள் இவரால் எல்லாம் தெரிவிக்கலாம் ஆமாம் தெரிவித்தாலும் எப்பொழுது சொல்ல வேண்டும் அப்பதான் சொல்லணும் அந்த மன்னர் இல்லாத காலத்திலே சொல்ல வேண்டும் அவருடைய பேர் போல சொல்ல வேண்டும் ஆமாம் அவர் இருக்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் ஆமாம் அவரை போற்றுவது சமம் கிடையாது கிடையாதுங்க ஐயா நான் கேட்டா தூத்தவருக்கு சமம் ஆமன்மைதான் புரியா ஆமாங்கய்யா அதுதான் சொல்லிருக்காங்க ஆமாம் மனிதர் என்றால் எத்தனை மனிதர் ஆவான் ஆவான் மனிதர் என்றால் மண்ணு உரிமையில் கருண வேண்டும் கருண வேண்டும் மனிதர் என்றால் அத்திரமாய் உடல் பொறுமை ஒன்றாகத்தானே கூடி இரவன் அப்படி என்று கட்டுப்படுத்தார்கள் மனிதருக்கு வேலை கிடையாது வேலை என்பதே கிடையாது ஆமா ஆமா அப்பேற்பட்ட இப்ப சபையின் கண்டிலே நான் வந்திருக்கின்றேன் ஆமாம் நான் யாரு யார் எங்கிருந்து வருகிறேன் இருக்கேன் அப்படி என்று தெரியுமா தெரியுமா
மனிதனுக்கு. ஆமா, கலையாத கல்வி, கலையாத கல்வி, உரையாத செல்வம், உரையாத செல்வம், ஓர் கவிடு வராத நட்பும், குன்றாத இளமையும், இளமையும், கன்றாத வளமையும், வளமையும், ஓர் கழிவில்லாத உடலும். மகிழ்ந்து இதெல்லாம் சொன்னா நான் ரயி திரை மூப்பு பிணி சாக்காடு சாக்காடு இது அணுகாமல் இருந்தா அவனே பரிசுத்தமான மனிதனாவான். மனிதனாவான் அதிகாலையிலே பிரம்ம முகத்துல எழுந்து எழுந்து காலை எழுந்து உடனே மாலை செல்வங்கள் எழுந்தன்று பயமறியா அறியா அதுதான் சொல்லுவாங்க. ஏப்பா தீய வார்த்தை பேசாத, பேசாத தீய வார்த்தை தவறா பேசாதீங்க, அசிங்கமா பேச தீய வார்த்தை இல்ல. பெரியவங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாது, மரியாதை குறைவா ஐயோ வாயா போயா சொல்லக்கூடாது. நம்மளை விட ஒரு வயசுல பெரியவங்களை நீ வாடா போலன்னு கூட்ட கூட்டால் அவ்வளவும் உனக்கு ஆயுசு கூட்டும். ஓஹோ ஒரு வயசு குறைஞ்சு போவோம். ஐயோயோ ஆமா ஆமா நான் வாடா போட மாட்டேன். ஆமா இவர் விட கூட மாட்டேன். ஆமா ஏய் ஏன் அப்படி அப்படி பிள்ளைகள பிறகு பெருசு இல்ல. அது யாழில படுக்காத போனாலும் புத்தகத்தை எடுத்து பாக்கணும். எந்த ஊர்ல நாம படிச்ச புத்தகத்தை? எந்த புத்தகத்தை? ஏய் படிக்க போனாலும் புத்தகத்தை எடுத்து அதுல இருக்க முடியாது எழுத்து பார்த்தா படத்தையாவது பாக்கணும். ஆமா அது காலையில அம்பாலம் வர முடியாது கலைவாடி சொல்ல முடியாது. சரஸ்வதி சரஸ்வதி நம்ம நாவில அமர்ந்து படிக்கிறது நல்ல சொல்ல சொல்வார். நாம படிக்கிறது தான் கேட்டான். ஏண்டா என்ன பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல. பேர் எழுதுங்களா? யார் பேரு? உங்க பேரு மாட்டுக்கு மட்டமா வச்சான் படிப்பறிவுறவ கொடுத்திருந்தா என்ன என்ன பண்றது? கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தா படிப்பறிவு கொடுத்த அதுக்கு என்ன பண்ணலாம் விட்டு உமா பார்வதிக்கும் வெட்டும் பெறாத பிள்ளையா சொல்றீங்க? அது பெற்றும் பெறாத பிள்ளை எப்படி என்றால் நான் எதனால பிறந்தேன் அப்படி எப்படி தெரிவராது? அப்படி இருக்க முடியாது. ஒரு நாள் இடத்திலே என் தாயா விளங்க முடியாது. உமா பார்வையான பார்த்தது உங்க அம்மா பெரிய வீராய் தானா? அம்மா பெரிய வீராய் உள்ளது சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல இங்க இருக்கிறது சொன்னாலும் பரவாயில்ல. அப்பா யாராவது தடுமாறி அவனுக்கு தெரியுங்களா? அதல்லப்பா அவன் அப்பா சொல்லுண்டா நாயா நாயா
நம்ம சமால இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு அப்பா தான் இருக்கட்டும். அப்படி இல்ல வாய்க்கிறார்கள் செய்யும் காலத்திலே
எங்க தந்தையா வர முடியாத கைலாய பரமனுக்கு எப்பவுமே மின் கோபம். ஆமா ஆமா எங்க அம்மா கேக்குறது இல்ல வேதம். எங்க அப்பா குடுக்குற எல்லாம் சாபம். எங்க அம்மா வாய் சும்மா இருக்காது. ஒரு நாள் கூட எங்க அம்மாவுக்கு வாய் சும்மா இருந்தா என் சரி இல்ல இல்ல யாரு மாதிரியாச்சு நீங்கள் அப்படி என்ன தயா வளர முடியாது உமா பார்வை தெரிவிக்கும் உமா பார்வை வார்த்தை கேட்டு அது எந்த ஜீவன் அப்படி என்று தந்தையா வளர முடியாத கையிலாய பரவல் கேட்கவும் கேட்கும் காலத்திலே என் தாயா வளர முடியாத உமா பார்வை இவ்வளவு திறந்து எருமை காமித்தது அப்படி காமிக்கு வேலையில அந்த எருமானது ஒரு நாளைக்கு மூணு வேலை உணவு சாப்பிடலாம் உணவு எங்க சாப்பிடுறோம் நம்ம கூத்தாடியா பிறந்தது மிகவும் பாவம் பாவங்க ராத்திரிலதான் வந்து கத்துறமே தவிர மதிய சாப்பாடு சரியான முறையில எல்லாம் தூக்கத்துல எங்க சாப்பிடுறீங்க மனுஷனுக்கு பாதி காலம் நமக்கு கூத்தாடிக்கலாம் தூக்கத்திலே போட்டுது போனா போது போ அந்த மீதி இருக்கிற கத்தி கூவி கொள்ளையிட்டு ஆமா 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 கைதடா நாலஞ்சு ஆமா கணக்கு பாக்குறான் எல்லா பேருக்கும் அயனாரிய பிரம்மதேவன் பின்னே படைத்து முன்னே எடுத்து பாப்பாராம் அப்படி பார்க்கும் காலத்திலே எட்டு நாள் எழுதி மயிரால மறத்தி விட்டார் பிரம்மதேவன் கணக்கு பாக்கு ராணங்கு யாரு நம்ம கணக்கு பாக்குறோம் யமதர்மன் அறியாமல் இருக்கக்கூடிய யாரு சிந்தனை இருக்கணும் ஒண்ணுட்டவன் மைண்ட் சரியில்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவான தவிர இந்த விடலை விட்டு உயிர்பட்டா காற்று போனா விண்ணோடு இந்த காயன்னா நம்ம உடம்புக்கு பேர் ஒரு காயம் இந்த காயம் சேரும் மண்ணோடு கடவுழிக்கு உண்ணோடு எவன் யாரு யாரு வர்றது நீ பாவம் செய்யிருந்தா பாவம் வரும் புண்ணியம் செய்தா புண்ணியம் வரும் தொட்டால இருக்க முடியாத மரத்துக்கு ஒரு அறிவு நீரில் வாழ்பவனுக்கு இரண்டு அறிவு செடி இருக்கிற தாவரம் தாவரத்துக்கு தொட்டா மட்டும்தான் அதுக்கு உணர்வு தெரியும் அது வரைக்கும் அதுக்கு தெரியாது அதான் ஓரறிவு உள்ளது தாவரம்
இரண்டு அறிவு உள்ளது நீரில் வாழ்பவன மீன் கல்யாணம் ரெண்டு அறிவு. மூணு அறிவு உள்ளது நீர் மேல ஊர் பவன நத்தை பாம்பு தேலு அதுக்கெல்லாம் மூணு. நான்கு அறிவு உள்ளது பறவினங்கள் குருவி கொக்கு புறா அதுக்கெல்லாம் நாலு அறிவு. ஐந்து அறிவு உள்ளது ஆடு மாடு. ஆறு அறிவு உள்ளது நம்ம மனுஷன். ஆறு அறிவு இருந்து கூட அறிவு இல்லாத வேலை செய்யறோம்டா. ஆமா சிலரு கொண்டு உண்டு வராதீங்க கிளம்பி காசுக்காக. ஏய் பணமாடா பெருசு பணத்துக்கு கூத்தாட கூடாதுடா. நூறு ரூபாய் தெரியல சண்டை நடக்க போறது ஏண்டா இது வரையும் நம்ம பதினெட்டு பேர் இருக்காங்க. தம்பி சூர்யா இருக்காப்ல. இது வரையும் ஆயிரம் ஐநூறு வாங்கி யாராவது பாத்துருக்கீங்களா? ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வாங்க. ஒரு நூறு கொடுப்பான் போய் போய் எங்க இருந்தாலும் போட்டா. ஒரு நூறு காலில் வாங்குவாரு பதினஞ்சாயிரம் வாங்குவாரு எனக்கு மாச சம்பளம். அப்படி இருக்கு வேலையிலேப்பா இது இருக்கு முடியான என் தாயானவில் இந்த செமிலியில் இருக்க முடியான எருமானது மூன்று வேலை உணவை கவி வந்தது கவி காலத்திலே பெண்ணே பரவதா இப்பேற்பட்டு செயலை செய்ய விட்டார். எங்க அப்படி என் தந்தை அவர் சாபம் கொடுத்தார் சாபத்தை சிறுமேற்கொண்டு இது இருக்க முடியான காசி கங்கா நதி. காசி கங்கா நதி ஓ நதி. ஆமா ஏன் தெரியுமா ஒரு சொல்லி எங்க இருக்குது அங்க இருக்குது இல்லையா? அப்படி என் தாயானவர் செல்லும் காலத்திலே எனக்கு அங்க ஒரு பிள்ளை காவலுக்கு வேணும் அப்படி சொன்னார். ஏற்கனவே இப்பதான் ஏற்பட்டீங்க நீங்க எல்லாம் போலீஸா? அப்ப எல்லாம் எந்த போலீஸ் அப்ப எல்லாம் இல்ல செல்லும் காலத்தில் அந்த கம்பத்தடியில் பிறந்ததனால் வந்து முதலாகத்தானே கம்பத்தடி கம்பத்தடியா. அப்படி என் தாயை கண்டு என் அனமகிழ்ந்து மனம் குளிர்ந்து என் தாயை பார்த்து குவா குவா அப்படி என்று கட்டி கொண்டிருந்த குழந்தை என் தாயை பார்த்து அப்படியே சிரிங்க தோகினா. அப்படி சிரிக்கும் காலத்தில் என் பல்ல எல்லாம் முத்து வரிசையாக இருப்பதை பார்த்து இது இருக்க முடியான காத்தமுத்து காத்தமுத்து அப்படி இதற்கு காத்த இதற்கக்கூடிய காத்தமுத்து கம்பத்தடியால் பல்கெல்லாம் முத்து வருஷம் போல இருக்கின்றது இந்த பிள்ளையானது இருக்கின்றது அப்படி என்று காத்தமுத்து அப்படி என்று வரவழைத்து இது இருக்க முடியாது ஏது காரணமா தெரியவராது யாரோ அழைப்பு என் தாய் ஆத்தா எதிராளி பலமறிஞ்சு சண்டைக்கு போகணும் அவன் ஏமாளியா இருக்கான். யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான் சம வாத்தியா இருக்கான் பாரு அங்க சாவேல் அவனதான் சண்டைக்கு போவான் வேற எவங்கிட்டையும் போக மாட்டான். தெரியும் உங்களோட சின்ன பிள்ளையா அம்மாவா அதெல்லாம் வேணாம் சண்டை ஆகி போவோம். அப்படி இருக்க முடியாத வேலையில இது இருக்க முடியாத இன்றைய தினத்துல யார அழைப்பு ஓடிவா 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 தூங்காதான் ஊசி வேற பிடிச்சிட்டு தான் ஒசை வரலும் போவோம் அந்த கதை நமக்கு வேணாம். சாமிக்கு சாமி போனாங்க அம்மா கரங்களை போய் பருப்புவா
ஏன்னு கேட்டா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை சொல்ல வேணுங்க. அப்படி என்றால் எழுந்த நிலவும் பாடு சாய்ந்து விடும். இது இல்லா ரத்த பாசம். பந்த பேசும் பந்த பாசம் வேறு, ரத்த பாசம் வேறு, சொந்த பாசம் வேறு, வந்த பாசம் வேறு. வந்த பாசம் அப்படி என்றால் ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் தாலி கட்டுறானால் அது வந்த பாசம். வந்த பாசம் அப்படி என்றால் உற்றார் ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து சிலது காலம் பிரிந்து மன கஷ்டம் ஏற்பட்டு அது பந்த பாசம். இது ஒரு மகனுக்கும் தாய்க்கும் உள்ளது ரத்த பாசம் தாயே. கேளுங்க சபையோட காத்து மூத்தாக பட்டமன் பூஜை செய்து கொண்டிருக்க இக்காது இப்படியாக கையில கண்ணி வருவதுதான் காண்க.